அன்பு நேயர்களே வணக்கம். கவியரசு கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கிறார் என்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் அதை பத்தி இல்லை. அதே மாதிரி அவர் பகவத்கீதையை எழுதியிருக்கிறார், பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்கிறார். நம்ம இப்ப இந்த ரெண்டு நூலை அவர் எழுதியிருக்கிறார் என்கிற தகவலை வந்து நேயர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக வரவில்லை. ஆனால் அதனுடைய பின்னணி என்ன, அவர் எதற்காக வந்து அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதினார், அவருடைய அந்த நோக்கம் அது என்ன அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த பதிவனுடைய நோக்கம். கவியரசு கண்ணதாசன் மிகச்சிறந்த முறையிலே இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதினார். இந்து மதத்தை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. யார் எழுதல இந்து மதத்தை பத்தி? வேதங்கள் இந்து மதத்தை பத்தி சொல்லுது, உபநிடதங்கள் இந்து மதத்தை பத்தி சொல்லுது, அப்புறம் இதிகாச புராணங்கள் இந்து மதத்தை பத்தி சொல்லுது, எவ்வளவோ கிளை கதைகள், எவ்வளவோ சின்ன சின்ன கதைகள். இந்த மொழி என்னட்டு கிடையாது, அதுல வந்து வடமொழியில இருக்கு, அப்புறம் வந்து மற்ற தென்னக மொழிகளில இருக்கு. எத்தனை பேர் வந்து பாடல்கள் எழுதி இருக்கிறார்கள். இப்ப அண்ணனையானா அவர் தெலுங்குல எழுதுறாரு, கோபாலகிருஷ்ண பாரதி அவர் வந்து நந்தனார் சரித்திரத்தை எழுதுறாரு, பாரதி அவரும் எழுதுறாரு, அதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இப்படி பல பேர் எழுதியிருக்கிறாங்க இல்லையா. இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் எதுக்காக இதை இவ்வளவு சொல்றேன்னு சொன்னால், இவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாரும் படிக்கிற மாதிரி. இப்போ ஆழ்வார்கள் பாசுரங்கள் அப்படின்னா அதில் ஈடுபாடு உள்ளவர்கள் தான் படிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் உபநிடதங்கள் பற்றி ராமகிருஷ்ண மடத்துல எல்லாம் சில புத்தகங்கள் போட்டிருக்கிறாங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு காப்பீஸ் வந்து படிப்பாங்க, எவ்வளவு பேர் படிப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் படிப்பாங்க. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆனால் எல்லாரும் படித்த புத்தகம் ஒரு 100 பதிப்பு ஒரு புத்தகம் பார்த்தது, கொஞ்சம் சமயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், சமயத்தில் இருக்கிற அந்த சடங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுங்கிறத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவர்களுக்கு தெரியாமலே இருந்தது பார்த்தீங்களா. அவங்க தான் இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தை பார்த்ததால், அதை படித்ததால் அது பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அதுக்கு காரணம் ரெண்டு காரணம். ஒன்று, கவியரசு கண்ணதாசன் என்கிற புகழ்பெற்ற கவிஞன் தன்னுடைய செல்வாக்கையெல்லாம் அர்த்தமுள்ள இந்து மதத்தை பற்றி நூல் எழுதி பரப்புவதற்காக பயன்படுத்தினார் என்கிறது ஒன்று. ஆனால் என்னதான் கண்ணதாசன் எழுதினா கூட அந்த எழுத்து சரியா இல்லாட்டி போனால் யார் படிப்பாங்க, அது சுவாரஸ்யமா இல்லாட்டி யார் படிப்பாங்க இல்லையா. இது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு விட்டுட்டு போடுவாங்க இல்லையா. ஆனால் அப்படி விட்டுட்டு போகாம அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து இத்தனை பதிப்புகள் கண்டது, இன்னமும் பதிப்புகள் கண்டுகொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது கண்ணதாசனுடைய எளிமை, கண்ணதாசனுடைய ஆர்வம் எல்லாமே காரணம். அந்த கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாவது போயிட்டு திரும்ப வந்தவர், ஒரு இடத்துலேருந்து போயிட்டு திரும்ப வந்தவர். பொதுவாகவே உலகியல்ல பார்த்தீங்கன்னா சில பேர் ஆரம்ப காலத்தில் நல்ல நாத்திகராக இருப்பாங்க, கடைசி காலத்தில் திடீர்னு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்து அப்படியே உள்டாவா பெரிய ஆத்திகர்களாக மாறிடுவாங்க. கடவுளே இல்லை அப்படின்ட்டு சொல்லி போய் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அறிஞ்சவங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டப்பட்டைய பூதி போட்டுக்கிட்டு இல்லை பெருசாக நாமத்தை போட்டுக்கிட்டு இங்கே வந்து உட்கார்ந்து இறைவனுடைய பெருமையை பேச ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கான பக்குவத்தை காலம் அவங்களுக்கு தந்துவிடும். இவர்களெல்லாம் நாத்திகர்களாக இருந்து ஆத்திகர்களாக ஆனவர்கள். அதே நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பட்டப்பட்டையாக போட்டுக்கிட்டு இருப்பான், நல்ல விபூதி போட்டுருப்பான், திருமண் போட்டிருப்பான், எல்லாம் நல்லா இருப்பான். ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-25 வயசு வரை இருக்கும், என்னமோ தெரியல, ஏதோ ஒரு சகவாசம் இல்லை ஏதோ ஒரு காரணம் அப்படியே மாறி போயிடுவான். மாறி போயிட்டு மூளைக்கு மூல கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு பேச ஆரம்பிப்பான். இப்போ இது ஆத்திகராக இருந்து நாத்திகரானவர், நாத்திகராக இருந்து ஆத்திகரானவர். ஆனால் கண்ணதாசன் கதை அப்படி கிடையாது. இவர் பிறக்கும்போது ஆத்திகராக தான் இருந்தார், அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி தான், நாட்டுக்கோட்டை செட்டியார் ஃபேமிலியில் நல்ல ஒரு நல்ல ஆஸ்திகராக இருந்தவர் தான் அவர். அப்புறம் போயிட்டு நாஸ்திகராக போயிட்டார், கொஞ்ச நாள் ரொம்ப மோசமாகலாம் எழுத ஆரம்பிச்சார், ரொம்ப மோசமாக ஆலமரம் சுற்றியவளுக்கு அடிவயிறு வலித்தகுது இப்படியெல்லாம் கஜாம்ஜான்ட்டு எழுத ஆரம்பித்தார். அப்புறம் என்ன திருவுரு 2-3 வருஷம் அந்த மாதிரி இருந்திருப்பார் போல இருக்கு. அப்புறம் திடீர்னுட்டு நம்முடைய நல்ல காலம், சமயத்தினுடைய நல்ல காலம், அவர் திரும்ப ஆஸ்திகராயிட்டார். முன்னிலும் தீவிரமா, அதாவது அவர்கிட்ட ஒரு வழக்கம், அடிக்கிறதா இருந்தாலும் ஓங்கி அடிப்பாரு, தூக்குறதா இருந்தாலும் ஓங்கி தூக்குவாரு. அவரே சொல்றாரு இல்லையா, மானிடரை பாடி அவர் மாறுவதும் இயேசுவது என் வாடிக்கையான பதிகம்,
மலை அளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வம் இருக்கும். நான் இடறி விழுந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் 10. நடைபாதை வணிகனென நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். ஊர் முழுதும் என் பாடல் ஓயாமல் பாடுகையில் ஓர் சோகம் எண்ணில் வருமே. உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஒய்ந்தனையே பாழும் மனமே பாடியிருக்கிறார் இல்லையா. அப்போ எதை செஞ்சாலும் சரி, தூக்குனாலும் வசகம் தூக்குறது, போட்டு தாக்குனாலும் கண்ணு மண்ணு தெரியாம தாக்குறது. அந்த மாதிரி இவரு இந்த மதத்தில பிடிமானம் வந்த உடனே வாரியாரை போய் சந்திக்கிறாரு, காஞ்சி மகாபெரியவரை போய் சந்திக்கிறாரு, விவேகானந்தனுடைய நூல்களை எல்லாம் படிக்கிறாரு, ரமணருடைய நூல்களை எல்லாம் படிக்கிறாரு, தெய்வத்தின் குரல் படிக்கிறாரு. எல்லாம் படித்தவொடனே அவருக்கு அப்படியே ஒரு உள்ளத்திலே ஒரு பக்குவம் ஏற்பட்டு இனி இந்து மதத்தை பற்றியே ஒரு நல்ல விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அது தினமணி கதிரில் வந்தது. அவரு எதேச்சியா கேட்கிறாரு, என்ன தொடர்ல எழுத போறீங்கன்னு அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா ஒரு அப்ரோச் வேணும் இல்லையா, இந்து மதத்துல இப்படி எல்லாம் வழக்கங்கள் இருக்கிறது, இப்படி எல்லாம் தெய்வங்கள் இருக்குன்ற எழுதிட்டு போயிடலாம், அல்லது இது இப்படி வேதம் இருக்கு உபநடனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அதை அவர் சொல்லல, அவர் அழகா சொல்றாரு. பாருங்க, அது கவிஞருக்கே ஒரு விஷயம், நிறைய சொல்லி இருக்கு, அதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்துதா? என்னுடைய வாழ்க்கையில இந்து மதத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பொருந்தின என்பதை பார்ப்பதுதான் என்னுடைய எழுத்தின் நோக்கம் என்ன. அதுதான் கண்ணதாசன் தன்னுடைய சொந்த அனுபவம் இந்து மதத்தினுடைய சாரமான கருத்துக்கு பயன்படுகிறதா, அது மேட்ச் ஆகுதான்னு பார்த்தார். அப்பதான் அவருக்கு முடிவு பெறாரு. சும்மா சொல்லி வைக்கிற பெரியவங்க எல்லாம் அவங்க என்ன சொன்னாங்களோ அது நடைமுறை வார்த்தைக்கு ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. இந்த வார்த்தை தான் இது பிராக்டிக்கலா இருக்கு, பிராக்டிக்கல் அப்படிங்கிறார். அதாவது பராக சரம ஸ்லோகம் ஒரு விஷயம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நல்லா இருக்கும் போது நீ என்ன நினை, நீ சாகும் போது வந்து இறைவனை கூப்பிடணும் அப்படின்ட்டு சொல்றதெல்லாம் நடக்காது. அவன் சாகும் போது என்ன ஞாபகத்தில் இருக்கும் அவனுக்கு, அவன் முழுக்க முழுக்க கோமா ஸ்டேஜில் இருப்பான், இல்லாட்டி நிலை தடுமாறி இருப்பான், வாய் வராது சொல்லணும்ட்டு நினைச்ச கூட அப்ப எப்படி சொல்லுவான். இப்போ நல்ல நேரத்தில் நம்ம பேங்கில் பணம் போட்டு வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுற நேரத்தில் அங்கேருந்து வாங்கிக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி சலுகையை இந்து மதம் கொடுக்கறது, நல்லா இருக்கும்போது இறைவனை நீ கூப்பிட்டால் இறைவனுடைய திருநாமத்தை சொன்னால் அதுதான் சொல்றார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே, ஒப்பிலன் ஆகிலும் நின்னடைந்தேன், யானைக்கு நீயருள் புரிந்தவையார், எய்ப்பு என்னை வந்து நலியும் போது நான் அங்கு ஏதும் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அப்ப சொல்ல முடியாது இப்ப சொல்றேன். இப்ப இதுதானே பிராக்டிக்கலு, முன்கூட்டியே சொன்னாலும் அதுதான் வராக பெருமாள் சொல்றாரு. அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதிம். நீ காஷ்ட பாஷான சந்நிபம், நீ கட்டையா கிடக்கும் போது கல்லா கிடக்கும் போது நினைவு தடுமாறி இருக்கும் பொழுது என்னுடைய திருநாமத்தை உன்னால சொல்ல முடியாது. ஆனா எப்பயோ சொன்ன பாரு என்னுடைய நாமத்தை, அதை ஞாபகத்துல வச்சிருந்து உன் பக்கத்துல உட்கார்ந்து இவன் என்னுடைய பக்தனாச்சேன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை நான் அழிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயத்தை தான் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய வாழ்வின் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றார். அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு பெரிய பத்திரிகை ஆளர், உங்களுக்கு தெரியும், பத்திரிகை நடத்தினார், முதல்ல தென்றல் நடத்தினாரு, அதுக்கப்புறம் கண்ணதாசன் பெருசா நடத்தினாரு, முழுக்க இலக்கியமா நடத்தினாரு. அதுக்கப்புறம் 1976-77 அவர் ஹென்ஸ்மென் ரோட்ல இருந்தபோது கண்ணதாசன் பதிப்பகம்னு ஆரம்பிச்சார். இந்த மாதிரி ஒரு 50-60 புத்தகத்தை எழுதிட்டா என்னுடைய பசங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு நினைச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரிதான் காந்தி கண்ணதாசன் கண்ணதாசன் பதிப்பகத்தை ஆரம்பிச்சு நல்ல புத்தகத்தை போட்டார். முதல்ல அவருடைய அப்பாவினுடைய புத்தகத்தையே போட்டார். அர்த்தமுள்ள இந்து மதம் எழுத எழுத வானதி திருநாவுக்கரசு அவருடைய அந்த வானதி பதிப்பகத்துல தான் போட்டார். அதுக்கப்புறம் கண்ணதாசனுடைய பிள்ளைகள் கண்ணதாசன் பதிப்பகத்திலே அதை போட ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு எல்லாம் கொடுத்தாரு. இப்ப எல்லாம் சேர்ந்து 10-12 வால்யூம். அப்புறம் தனித்தனி தலைப்புகளை எழுதினார், துன்பங்களிலிருந்து விடுதலை இப்படி எல்லாம் எழுதினார். இப்படி எல்லாம் எழுதுறதுக்கு என்ன காரணம், எளிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்னுடைய அனுபவத்தை இதிலே புழிந்து இந்து மத கருத்துக்களோடு கொடுத்திருக்கிறேன் என்பார். அதுதான் அவருடைய வெற்றி. அப்படி தனித்தனியா புத்தகம் போடும்போது பாத்தீங்கன்னா பகவத்கீதையை பத்தி ஒரு புத்தகம் போட்டார். பகவத்கீதை என்பது ஏதோ
சாமானியர்கள் படிக்க முடியாததாக இருக்கிறது, அது எல்லாரும் படிக்கணும், அது எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்காக 1 ரூபாய்க்கு போட்டார். எவ்வளவு ரூபாய்க்கு? 1 ரூபாய், ஒரு புத்தகம் 1 ரூபாய். 1,000,000 காப்பி அப்ப அடிச்சு போட்டார், எல்லாரும் படிச்சாங்க. பாரதிக்கு பின்னாடி கண்ணதாசன் ரொம்ப எளிமையான உரைகளை தனக்கே உரிய அந்த எதுகை மோனை கலந்த அற்புதமான நடையில எழுதினார், அது போட்டாங்க. அப்போ அந்த பகவத்கீதையை வந்து நீங்க எப்படி எழுதுனீங்க, நீங்க எல்லாம் மூல நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார், என்னுடைய நோக்கம் பகவத்கீதை என்கிற உன்னதமான நூலை எல்லா மக்களுடைய கைகளிலும் கொண்டு சேர்ப்பதுதான். எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறார்கள், ஏராளமான உரைகள் இருக்கின்றன. ஆதிசங்கர பகவத் பாதர் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார், பகவத் ராமானுஜர் உரை எழுதியிருக்கிறார், பத்மாச்சாரியார் உரை எழுதி, இதெல்லாம் கண்ணதாசன் சொன்னது. ஏன் மற்ற விவேகானந்தர் உட்பட அப்புறம் வந்து ஆச்சாரிய வினோபாவே, காந்தியடிகள், இப்படி பலரும் உரை எழுதியிருக்கிறார்கள். கடைசியில் சொல்றாரு, அவங்க எல்லாம் உரை எழுதினது வந்து பகவத்கீதையினுடைய தத்துவத்தை சொல்வதற்காக, என்னுடைய நோக்கம் அது கிடையாது. அவங்க பிலசாபிக்கலா அந்த உரையை எழுதியிருக்கிறார்கள், நான் வந்து ஒரு லைஃப் சயின்ஸ் மாதிரி அது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுது என்கிற கோணத்தில் என்னுடைய அனுபவத்தை கலந்து நான் அந்த பகவத்கீதை உரையை எழுதியிருக்கிறேன், அதனால் அது பெரிய வெற்றி பெற்றது என்ன. அப்போ நம்முடைய இந்து மதத்துக்கும் நம்முடைய சமயம் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த அற்புதமான இலக்கிய கருத்துக்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு அருமையான உரையை எழுதி நமக்கெல்லாம் கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன். இந்த அத்தமிழை இந்து மதத்தை இன்றும் கூட நம்மாலே வந்து மறக்க முடியாது. ரொம்ப எளிமையா இந்து மதத்தினுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு அவருடைய கருத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணருடைய கருத்து வரும், விவேகானந்தருடைய கருத்து வரும், கிருபானந்த வாரியாருடைய கருத்துக்கள் வரும், காஞ்சி சங்கர பீடாதிபதியினுடைய கருத்துக்கள் வரும், இவ்வளவு கருத்துக்களும் வரும், தன்னுடைய சொந்த அனுபவங்களும் வரும், தன்னுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த கட்டங்களெல்லாம் இந்து மதத்தோடு பொருந்தி இருந்தன என்கிறதெல்லாம் வரும். அப்படி உன்னதமான ஒரு படைப்பு தான் அர்த்தமுள்ள இந்து மதம். அதை எழுதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அவருக்கு இறைவனால் கிடைத்தது, அதுதான் அவர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அதுதான் அவருக்கு கிடைத்தது. இன்றைக்கும் கண்ணதாசனுடைய எத்தனையோ சாதனைகளிலே ஒன்று அவர் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதம்.